அழுகிற, புலம்புகிற தீர்க்கன் என்று அழைக்கப்படுகிற எரேமியா பட்ட பாடுகள் ஏராளம். அவரது தேசம் பாபிலோனியரால் கைப்பற்றப்பட்டது. தேவனுடைய சத்தியத்தை உள்ளதாக கூறியதால் தனது சுய ஜனங்களால் வெறுக்கப்பட்டார். பிரபுக்களின் சினத்திற்குள்ளானார். ராஜாவின் கடுங்கோபத்திற்குள்ளானார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சோர்ந்து போயிருந்த தனது தாசனை தேவன் தேற்றினார். அவருக்கு ஒரு உன்னதமான ஆலோசனையை வழங்கினார். என்னை நோக்கி கூப்பிடு என்று தீர்க்கனுக்கு உரைத்த வார்த்தை அது. எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த எரேமியா புஸ்தகத்தில் இருக்கிற இந்த வசனம் ஒரு திறவுகோள் வசனம். என்ன இதற்கான திறவுகோள் என்று சொன்னால், நம்முடைய ஜெப வாழ்வை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை தெரிவிக்கிற வசனம். ஜெபத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெறுவதற்கும் கீ ஃபார் விக்டோரியஸ் லிவிங், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்வதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். இந்த வசனம் யாருக்கு எப்பொழுது சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசிக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நமக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் மக்களை சிறைபிடித்து கொண்டு போய்விடுகிறார். பாபிலோனுக்கு கொண்டு சென்று விட்டார். இன்னும் கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ராஜாவாக சித்தேக்கியா இருக்கிறார். ஆனால் இந்த சித்தேக்கியாவும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கவில்லை. இந்த சித்தேக்கியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக சொன்னது நிமித்தமாக, ஆண்டவருக்கு உண்மையான சாட்சியாக எரேமியா இருந்தது நிமித்தமாக, இந்த சித்தேக்கியா என்கிற இந்த யூதா ராஜா இந்த எரேமியாவின் மீது கோபம் கொண்டு அவரை சிறைச்சாலையில் அவர் போட்டு விடுகிறார். இந்த சிறைச்சாலையில் எரேமியா உட்கார்ந்து வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். வேதனையின் அனுபவத்தோடு கூட இருந்திருக்கிறார். வெளியே பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜா எருசலேம் நகரத்தை எல்லாத்தையும் சுட்டரித்து கொண்டிருக்கிறாரு. எருசலேமை சுற்றிலும் அவங்க அப்படியே அவர்கள் இராணுவம் அப்படியே சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் மற்ற சூழ்நிலையை பார்த்தா, உண்மையை சொன்னதன் நிமித்தமாக இந்த எரேமியா பாடுகளின் வழியாக வேற கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த எரேமியாவுடைய நம்ம வசனங்களை நிறையா வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் எரேமியா எவ்வளவு தூரமான வேதனைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறான்னு சொல்லி. எரேமியாவுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம அறிவோம். ஹீ இஸ் நோன் அஸ் வீப்பிங் ப்ராஃபட், அழுது கொண்டிருக்கிற இந்த தீர்க்கதரிசி. எதை நினைத்து அழுகிறார்? தன்னுடைய ஜனம் சிறுமைப்பட்டு போயிற்று, தன்னுடைய ஜனம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிற்று, தன்னுடைய ஜனம் பாபிலோனியருக்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாபிலோனியர்கள் இவர்களை தூர தேசத்துக்கு கொண்டு சென்று விட்டாங்க. இதெல்லாம் நினைத்து இந்த எரேமியா அழுது கொண்டு இருக்கிறார். எருசலேம் ஆலயம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து இவர் அழுது கொண்டிருக்கிற ஒரு மனிதன். ஆனால் இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த எரேமியாவுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படி இந்த வசனத்தை ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எரேமியாவே நீ என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த எரேமியாவுக்கு ஒரு பெரிய ஆலோசனையை கொடுக்கிறார். ஆலோசனை மாத்திரம் இல்லை, இது ஒரு அழைப்பு, ஒரு இன்விடேஷன், காட்ஸ் கைண்ட் இன்விடேஷன்.
God invites Jeremiah to have a wonderful life in prayer. அவர் ஜபத்தின் மூலமாக பெரிய காரியங்களை சாதிக்கலாம் என்று ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் இப்படி ஒரு வேளை இருந்து கொண்டிருக்கலாம். நமக்கு எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரகாரமாக எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பவர்ஃபுல் கிங், அவரை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்பழையற்பட்ட அரசன் இந்த மக்களை அடிமைப்படுத்தி இருக்கிறான். ஸோ அந்த அடிமைப்பட்டு போன ஜனங்கள் திரும்பி வருவது ஒருவேளை நடக்கக்கூடாத காரியம்னா அவருடைய கையிலிருந்து யாரையும் விடுவிக்க முடியாது. இப்படி தான் ஒரு டெஸ்பரேட் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓன் பீப்புளால், தன்னுடைய சொந்த சுய ஜனங்களினால தவறுதலாக எண்ணப்பட்டு வேதனையின் அனுபவத்தில், தனிமையின் அனுபவத்தில் இந்த எரேமியா இருக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இப்படிப்பட்ட தனிமையின் அனுபவங்கள் வழியாக நம்ம செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் என்னன்னு சொன்னால், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, கால் அண்ட் டு மீ, கால் அண்ட் டு மீ. காட் இன்வைட்ஸ் அஸ் டு ப்ரே டு ஹிம். ஒருவேளை ப்ரேயர் வந்து இது காட்ஸ் ஐடியா, ஆண்டவருடைய ஒரு ஆலோசனை. என்ன நோக்கி நீ ஜெபி, என்ன நோக்கி நீ ஜெபி. காட் இன்வைட்ஸ் அஸ், நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். வேதாகமத்தில் இதற்கு பல ஆதாரங்களை நம்ம பார்க்குறோம். மத்தையோ 7:7 பார்க்குறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். காட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் அவர் ப்ரேயர்ஸ். ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு கேட்டு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பத்தை இந்த வசனத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, கால் அண்ட் டு மீ, என்னை நோக்கி கூப்பிடு. அதில் சொல்லியிருக்க அந்த வசனத்தை பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம யார் இடத்துல ஜெபிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:14 வசனத்தில், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசுவின் நாமத்தினால நம்ம ஏறெடுக்கிற ஜெபம், அதுதான் சரியான அட்ரஸ். நம்ம ஜெபம்லாம் ஒரு லெட்டராக இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த லெட்டருக்கு சரியான ஒரு அட்ரஸ் தேவை. அந்த அட்ரஸ் எது மூலமாக போகும்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு மாத்திரமே பதில்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் மாறுதல்களை கொண்டு வரக்கூடியது. ஸோ லெட்டர் எவ்வளோ அழகாக எழுதுறோங்கிறது முக்கியம் இல்லை, யாருடைய அட்ரஸ்க்கு அதை போஸ்ட் பண்ணுறோம், அந்த அட்ரஸ் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ரைட் பர்சனுக்கு நம்மளுடைய ஜெபம் செல்ல வேண்டும். ஸோ நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்து நம் மீது வைத்த அன்பினால் இந்த உலகத்திற்கு வந்து பாவம் பிசாசு உலகத்தை ஜெயித்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 4:12 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ ரைட் பர்சன்ட்ட நம்ம ஜெபிக்கணும், அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஜெபங்கிறது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். வேதம் சொல்லுகிறது, நம்ம இரக்கத்தை பெறும்படி அவருடைய கிருபாசன தண்டை, த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபையினால் இருக்கிற நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய கிருபாசன தண்டையில் வந்து நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை தெரிவிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு எந்த ஒரு மீடியேட்டர் தேவையில்லை, அவருடைய கிருபாசன தண்டையில் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே தைரியத்தோடு நம்ம வரலாமா, விசுவாசத்தோட தைரியத்தோட ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ்குள்ளே என்டர் பண்ணுகிற ஒரு ப்ரிவிலேஜ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த பெரிய ப்ரிவிலேஜ் எப்போ கிடைக்குது, நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு ஆண்டவர் இதை கொடுக்கிறார். ஸோ இந்த ப்ரிவிலேஜை பாருங்கள், ப்ரிவிலேஜ் ஆஃப் ப்ரேயர், அது வந்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர், ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் அவர் ப்ரேயர்ஸ். அவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, பதில் கொடுக்கிறதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது அப்படின்னு சொல்ல இருக்கிறது. நம்ம ஜெபத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு பிறகு we should expect answers from God. அப்பொழுது அந்த கனெக்ட் பண்ணது பாருங்க, முந்தின அந்த கமாண்டா சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்துக்கும் இந்த அடுத்த பின்பகுதியில் இருக்கிற வசனத்தையும் கனெக்ட் பண்ணுகிறது. அப்பொழுது ஸோ வி கேன் ஏர்னஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் காட் டு டூ வண்டர்ஃபுல் திங்ஸ். நம்ம ஜோம் பண்ணுனா அதற்கு பதில் உண்டு, நம்ம ஜோம் பண்ணால் ஜெயம் உண்டு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன். வேதாகமத்தில் முதல் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனை குறித்து நம்ம அதிகமாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய புத்திரனுக்காக ஜெபித்தார், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு புத்திர பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். எலியா ஜெபித்தார், ஊக்கமாய் ஜெபித்தார், மழையை ஆண்டவர் வருஷித்தார். அது மாத்திரம் அல்ல, எளியா கர்மேல் பர்வதத்தில் ஜெபிக்கும் பொழுது அங்கு அக்கினி இறங்கினது என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் ஜெபித்தார், ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார், கடற்கரை அளவாக மனோவிருத்தியை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் இந்த சாலமோனுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நெகேமியா ஜெபித்தார், ஆண்டவர் இந்த நெகேமியாவை அவர் இடிந்த ஆலயத்தை கட்டும்படியாக, இடிந்த மதில் சுவர்களை கட்டும்படியாக ஆண்டவர் இந்த நெகேமியாவை பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா ஜெபித்தார், ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ரிவைவல் உண்டானதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எஸ்ராவினுடைய ஒரே மனிதனுடைய ஜெபத்தை நிமித்தமாக ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். தானியேல் ஜெபித்தார், ஆண்டவர் மறைபொருள்களை தானியேலுக்கு ஆண்டவர் விளக்கி காண்பித்ததை நம்ம பார்க்குறோம். யாருக்குமே தெரியாத மறைபொருள். நேபுகாத்நேச்சார் தன்னுடைய சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆனால் சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லணும்னு கேட்குறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தானியேலுக்கு ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாக மறைபொருள்களை வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். அன்னாள் ஜெபித்தாங்க, அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு ஒரு சாமுவேலை கொடுக்க ஆண்டவர் சுத்தமாக இருந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யாபேஸ் ஜெபித்தார், ஆண்டவர் அவருடைய எல்லையை எல்லாம் பெரிதாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நம்ம வேதாகமத்தை நாம் தெளிவாக வாசிக்கும் பொழுது ஜெபத்திற்கு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பல நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது சோர்வு வரலாம். மோசே அமலேக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் பொழுது ஜெபிக்கிற வண்ணமாக தன்னுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபித்தார். ஆனால் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மோசேயின் கரங்கள் அசந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆரோனும் ஊரும் ஒரு பக்கத்தில் மறுபக்கத்தில் நின்று மோசேயின் கைகளை பிடித்து கொண்டார்கள். ஒருவேளை பல நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது நமக்கு சோர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நமக்கு அதனால் ஜெப நண்பர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால் இன்னும் இந்த ஜெபத்தில் நம்ம தளராமல் நம்ம அதற்கு பதில் வர்ற வரைக்கும் நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் அறிந்து நம்ம செயல்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அது மாத்திரம் இல்லை நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி நாட்களில் சிறைப்பட்டு போன அந்த ஜனங்கள் திரும்பி வருவார்கள் என்பது அது ஒரு பகற்கனவு, அது ஒரு டே ட்ரீம், அது நடக்கவே நடக்காது என்பது தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அந்த ஜனங்களை நான் மறுபடி கொண்டு வருவேன், மகிமையோடு அவர்களை கொண்டு வருவேன், மறுபடி இந்த பாழான இடத்துல நான் அவர்களை பயன்படுத்துவேன், இந்த பாழான இடங்கள் ஆசீர்வாதமான ஒரு இடமாக மாறும், மறுபடியும் இந்த ஆலயத்தில்
ஆராதனை நடக்கும் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் அறியாத காரியத்தை, இவரால் யோசிக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் வந்துட்டு இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி அத்தனுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிப்பாடுகளை எழுதி வைத்தார். தானியேல் இந்த எரேமியா எழுதின அந்த வெளிப்பாடுகளை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஜெபித்து தானியேலும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை பெறுவதற்கு ஏதுவாக இருந்தது. ஸோ ஆண்டவர் வந்துட்டு ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனில் ஒரு பெரிய ஹோப்பை ஆண்டவர் இவருக்கு கொடுக்கிறத பார்க்குறோம். நம்ம எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லி. ஸோ நம்ம நினைக்கிறத விட நம்ம வேண்டிக் கொள்ளுகிறத விட ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் கொடுக்க முடியும். அவர் வந்துட்டு ஹி ஆன்சர்ஸ் ப்ரேயர். ஸோ நம்ம நம்மளுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர், நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர், நம்முடைய நாட்டுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர், நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் இண்டிவிஜுவல் நீட்ஸாக இருக்கலாம், ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், அதை கூட ஆண்டவர் அது கேட்கிறவராக இருக்கிறார். ஒரு தடவை ஒரு கடற்பிரயாணத்தில் ஒரு நாத்திகர் இருந்தார், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற கூடிய அந்த நாத்திகர். அவர் அந்த கடற்பிரயாணத்தில் கடலில் அந்த கப்பல் போய் கொண்டிருக்கும் பொழுது, அந்த கப்பலில் சுற்றி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வயதான ஒரு தாயார் அமர்ந்து கொண்டு வானத்தை நோக்கி தன்னுடைய கைகளை ஏறெடுத்து அவங்க ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு கிண்டலாக இருந்தது, கேலியாக இருந்தது. இந்த அம்மா இப்படி நேரத்தை வீணடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் யோசித்து கொண்டிருந்தார். இவர் தன்னுடைய கைகளில் ஆரஞ்சு பழத்தை வைத்து கொண்டிருந்தார், வைத்து சாப்பிட்டு கொண்டே சென்று கொண்டிருந்தார். இந்த அம்மா இப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அந்த அம்மாவுடைய கைகளில் வைத்துட்டு வேகமாக அந்த அம்மா நடந்து போயிட்டார். நடந்து போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரத்தில் திரும்பி அதே இடத்துக்கு வந்தார். இந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை பிரைஸ் பண்ணி அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தாங்களாம். உடனே இந்த மனிதன் கேட்டார், கடவுள் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா என்று சொல்லி வேடிக்கையாக அந்த அம்மாவை பார்த்து அந்த ஏத்திஸ்ட் கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, உண்மையிலே என்னுடைய ப்ரேயர் ஆண்டவர் கேட்டார், அதனுடைய ஆன்சரையும் நான் கைகளில் வைத்திருக்கிறேன். இந்த கடல் பிரயாணத்தில் எனக்கு சி சிக்னஸ் வந்தது, விட்டமின் சி டிஃபிஷியன்சினால் என்னுடைய நாவெல்லாம் வறண்டு போயிட்டு அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் கிடைக்கும் அல்லது பழங்கள் கிடைக்கும்னு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கரெக்டாக என் கையில் நீங்கள் ஆரஞ்சு பழத்தை யாரோ வைத்து கொண்டு போனாங்க, அது கடவுளினுடைய ஜெபத்திற்கு கொடுத்த பதில் என்று சொன்னாங்களாம். சொல்லும் பொழுது இந்த மனிதன், அவங்கள கேலி செய்யணும்னு வந்த அந்த மனிதன் வெட்கத்தோடு அவர் திரும்பி சென்றார். ஸோ காட் நோஸ் அவர் பர்சனல் நீட்ஸ், நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு சொல்லி. அதை யார் மூலமாகவும் ஆண்டவர் கொடுக்க முடியும். ஒரு காகத்தின் மூலமாக எலியாவை போஷித்த அதே ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறதற்கு அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. பெரிய காரியங்கள், ஒருவேளை அபேண்டண்ட்டாக நம்மளுடைய நீட்ஸ் இருக்கலாம், அதை ஆண்டவர் அவர் வந்துட்டு அதை சப்ளை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறாரு. பெரிய காரியங்கள், எட்டாத காரியங்கள் என்று ரெண்டு காரியத்தை நம்ம ரெண்டு இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். வல்லமை நிறைந்த காரியங்களாக ஒருவேளை இருக்கலாம், நம்முடைய ஒரு அதிகாரங்களை சார்ந்த காரியங்களாக இருக்கலாம், பட் அந்த காரியங்களை கூட ஆண்டவர் செய்து முடிக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறாரு. நமக்கு அதை விளக்கி காண்பிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அறிவிப்பேன், ஐ வில் ஷோ யூ என்று ஆண்டவர் சொல்கிறார். பல நேரங்களில் நமக்கு பல காரியங்கள் மறைபொருளாக இருக்கிறது, நமக்கு என்னன்னு சொல்லி நமக்கு தெரியலை. ஆனால் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, ஐ வில் ஷோ யூ த ஹிடன் திங்ஸ், மறைந்திருக்கிற காரியங்கள், ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு காண்பிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பல நேரங்களில் நம்முடைக்கு ஆண்டவருடைய பிளான்ஸ், ஆண்டவருடைய பர்பஸ் நமக்கு தெரியாமல் இருக்கிறது.
நம்ம ஆண்டவருடைய பிளானும் பர்பஸும் தெரியாததுனால நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். நமக்கு என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் போயிடுது. ஏன்னா நம்ம டனல் வழியாக செல்லும்போது அந்த இருட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அட் த எண்ட் ஆஃப் த டனல், அந்த டனலுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு தீமையாய் தோன்றுகிற காரியத்துக்கு பின்னாகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது எப்போ நமக்கு தெரியும்னு சொன்னால், நம்ம ப்ரே பண்ணும்போது காட் வில் ஷோ அஸ் ஆல் த ஹிடன் திங்ஸ். அந்த மறைவான காரியங்கள், மறைபொருள்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம் நம்ம ஜெபிக்கும் பொழுது. இந்த ஆண்டவர் இந்த எரேமியாவை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக அவரை விடுதலை பண்ணுறாரு. அவருடைய சுய ஜனங்களுடைய கைகளிலிருந்து இந்த ஆண்டவர் இந்த எரேமியாவை தப்புவிக்கிறார். அந்த சிறைச்சாலை முற்றத்திலிருந்து ஆண்டவர் தப்புவிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த பாபிலோனியர்கள் கரத்திலிருந்தும் இந்த எரேமியா தப்பு வைக்கப்படுகிறார். அந்த பாபிலோனியர்கள் இந்த எரேமியா தீர்க்கதரிசியை மாத்திரம் ரொம்ப கண்ணியமாக நடத்தினார்கள் என்று சொல்லி பின்னால் வருகிற வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஸோ ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் ஆச்சரியமான விதத்தில் நிறைவேற்றி கொடுத்ததையும் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இதை பார்க்கும் பொழுது பல நேரங்களில் நமக்கு கேள்விக்குறி வரலாம், ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை, பல நேரங்களில் நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒருவேளை சில நேரங்களில் நம்மளிடத்துலே காரணங்கள் இருக்கலாம். சங்கீதம் 68:18 சொல்லுகிறது, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம எங்களுடைய இருதயத்தில் அறிக்கையிடாமல் இருக்கிற பாவங்கள், இந்த ஜெபத்திற்கு பதில ஒருவேளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கலாம். 1 பேதுரு 3:7 பார்த்தீங்கன்னா உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த 3 பேதுரு 3 பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகள்னு அதில் பார்க்குறோம். ஒருவேளை உறவுகளில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், விரிவிசல்கள் இருக்கும்போது ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு அது தடையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 4:3 சொல்லுகிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் ஆனாலும் உங்களுடைய இச்சைகளை நீங்கள் நிறைவேற்றணும். உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி தெய்வ சித்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கல, ஆனால் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால அது உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. தகாத விதமாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ராங் மோட்டிவ்ஸ், ராங் மோட்டிவில் எடுக்கப்படுகிற ஜபங்கள், அது நம்முடைய வாழ்க்கையில் அது உண்மையான ஒரு பதிலை நமக்கு கொடுக்காது. சர்ச்சில் நடக்கக்கூடிய தேர்தலுக்காக ஒரு சாரார், ஒரு பார்ட்டி மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் மற்றவர்களை சேர்த்து கொள்ளாமல் அவங்க தனியாக ஒரு சர்ச்சில் ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறதை கேள்விப்பட்டேன். பாருங்கள், அவங்க தங்களை அந்த ஜெபத்தில் கூட அவங்களுக்கு ஒரு ஒருமனப்பாடு இல்லை, ஆனால் இப்படி தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றணும், கடவுளுடைய சித்தம் நடக்குதா இல்லையாங்கிறத விட தங்களுடைய விருப்பம், தங்களுடைய நோக்கம் மாத்திரம் நடக்கணும் அப்படின்னு மாத்திரம் நினச்சி அவங்க இதை ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது தகாத விதமாக ஜெபிக்கும்போது அது உங்களுக்கு கைகூடி வருவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 11:24 பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவர்களை மன்னிக்காமல் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது. இன்னும் கூட நம்ம பார்ப்போம்னு சொன்னால், விசுவாசத்தில் தளர்ச்சியோடு ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியுங்கிற விசுவாசம் நமக்கு இல்லாமல் ஏறெடுக்கிற ஜெபங்கள் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது. யாக்கோபு 1:5 சொல்லுகிற 5:8 வரைக்கும் நம்ம வாசிப்போம்னா, சந்தேகப்படுகிறவனுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஸோ நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம வரும்பொழுது விசுவாசத்தோடு வரணும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது உனக்கு நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ ப்ரேயர் மூவ்ஸ் மவுண்டன்ஸ், அது விசுவாசத்தினால ஜபங்களில் மலைகளை பெயர்க்கிற ஜபங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏறெடுக்க முடியும். இந்த பெரிய சீக்கிரத்தை ஆண்டவர் இந்த எரேமியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரொம்ப சோர்வாக இருக்கிறார் இந்த எரேமியாவுடைய இதனுடைய முந்தின அதிகாரங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற இந்த எரேமியாவை
ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவே நீ சோர்ந்து போகாத, இப்போதான் நீ ஜெபிக்க வேண்டிய நேரம், என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு, உன்னுடைய சூழ்நிலைய பாராத, உன்னுடைய உன் மேல கோபமாக இருக்கிற அந்த சித்தேக்கியாவை பாராத, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய வலிமையை பார்த்து சோர்ந்து போகாத, நீ என்ன பாரு, பின்னையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், நீங்க என்ன நோக்கி பாருங்க, என்ன நோக்கி பாருங்கள்னு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் வாக்குறுதியை கொடுக்கிறார், ஒரு உன்னுடைய ஜெபத்திற்கு நான் உத்தரவு கொடுப்பேன், உன்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு, உன்னுடைய வாழ்க்கையில நம்ம ஜெயம் பெறுவதற்கு இந்த இப்படியான ஒரு ஜெபம் நமக்கு தேவையாக இருக்கிறது. யாக்கோபு போராடி ஜெபித்தார், அதனுடைய விளைவு அவருடைய பெயர் மாற்றப்பட்டது, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்தது. இந்த எரேமியாவும் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்ததன் மூலமாக இந்த எரேமியாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இந்த எரேமியாவை சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றினார். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல எல்லாருமே சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகள், நிறைய பிஸ்னஸ் எல்லாம் முடங்கி போய் கொண்டு இருக்கிறது, பல விதமான எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜெபிக்கிற மக்களை ஆண்டவர் தேடுகிறார். இந்த ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆப்ஷன் கொடுக்கல, ஒரு கமாண்ட கொடுக்கிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஜெயத்தை சுகந்தரித்து கொள்ள நம்ம ஜெபிக்கிற வீரர்களாக நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தலைவணங்கி நம்ம ஜெபிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. தீருபாதம் நம் வந்தேன் கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, எரேமியாவை போல ஆண்டவரே ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ஸ் எங்களை சூழ்ந்திருக்கிறது, ஆனால் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்களுடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய சாபங்களை தன்னுடைய சிரசில் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக மறித்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். மறித்து உயிர்த்து மகிமையோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஜெய கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எங்களுக்கு காண்பிக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து 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 ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நாங்களுடைய பதில் கிடைக்கலையே என்று சொல்லி நாங்கள் இயங்குகிற காரியத்தில் சுவாமி ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை இன்னும் அறிந்து கொண்டு நாங்கள் செயலாற்ற எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகளையும் எங்களை விட்டு எடுத்து ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்து ஜெயம் பெறுகிறவர்களாக, உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிறவர்களாக காணப்பட கர்த்தரங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.